ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வாங்க ருசிக்கலாம். இன்றைக்கி வீடே கமகமக்கும் ரசம்தான் பண்ண போகிறேன். சிம்பிளான தக்காளி ரசம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மிளகு ரசம், தக்காளி ரசம், நிறைய ரசம் வெரைட்டி இருக்குது. இதில் ஒரு வகை தான் தக்காளி ரசம். அந்த தக்காளி ரசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தக்காளிக்கு ரசத்துக்கு மெயினாக வந்து நல்லா பழுத்த தக்காளி ரெண்டாக எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், அது ஒரு பவுலில் வந்து தண்ணி வச்சுருக்கேன். தக்காளி மூழ்கிற அளவுக்கு தண்ணியை வச்சு அதை வந்து தக்காளியை வந்து லைட்டாக வேக வைக்க போகிறோம். அதை தோல் பிரிகிற அளவுக்கு வெந்தாலே போதும். அதுக்கட்டியும் வறுக்கிற பொருளை வந்து வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு டேபிள்ஸ்பூன் வந்து துவரம்பருப்பு, ஒரு டீஸ்பூன் மல்லி, மிளகு ஒரு டீஸ்பூன், ஜீரகம் அரை டீஸ்பூன், வெந்தயம் ஒரு 7-8, 2 வரமிளகாய், 4 பல் பூண்டு, அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். அதாவது தீ கருகாமல் லைட்டாக வறுத்தாலே போதும். கருகக்கூடாது, எல்லாமே வறுபட்டு பொரிஞ்சாலே அது கரெக்டான பக்குவம். இதை ஆற வச்சு அரைக்க வேண்டியதுதான். நான் வந்து இதில் வறுக்கிற பொருளை வெந்தயம் சேர்த்துருக்கேன். சில பேர் வந்து தாளிக்கும் போது கூட சேர்த்து செஞ்சாலே நல்ல சுவையாக இருக்கும். தக்காளி ஒரு சைடு வெந்துக்கிட்டு இருக்குது. தக்காளி பாருங்கள், நல்லா கொதி வந்து தோல் பிரியுது. இது ஆறினோடனே நம்ம மசித்து எடுத்துக்கலாம். இது ஆறுறதுக்குள்ளே நம்ம அரைக்கிற பொருளை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எல்லாத்தையும் அரைக்கிற பொருளை மிக்சி ஜாரில் வந்து மாற்றிட்டு நல்லா மையை அரைச்சிக்கணும். பாருங்கள், மையை அரைப்பட்டு வந்திருக்குது. இது ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். தக்காளியும் நல்லா சூடெல்லாம் கம்மியாயிடுச்சு. இப்போ தோல் பிரிஞ்சு வந்திருக்கு. இது ஆறினோடனே நல்லா மசித்து எடுத்துக்கலாம். இது ஒரு மிக்சி ஜாரில் தக்காளி பழத்தை போட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கணும். மையை அரைச்சி எடுத்துக்கணும். அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். சின்ன நெல்லிக்காய் சைஸு புளிக்கரசில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்க வேண்டியதுதான். சேர்த்தாச்சு. அதோட வந்து அரைச்சி வச்ச பொடியை வந்து 2 ஸ்பூன் இருக்குது, அதையும் இந்த கரைசலோடு சேர்த்துக்கிறேன். பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி தலையும் இதோட சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ ரசத்தை தாளித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு வானில் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். அதில் கடுகு, ஜீரகம், தட்டி வச்ச 3 பல் பூண்டு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், 2 வரமிளகாய் சேர்த்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு தக்காளி கரைசல் எடுத்து ஊற்ற வேண்டியதான். நல்லா கிளறி விட்டுட்டு ரசத்துக்கு தேவையான அளவு வந்து நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ரசம் வந்து நுரை பொங்கினா போதும், ரொம்ப வந்து கொதிக்கக்கூடாது. நல்லா கம கமன்னு வாசனையோட ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்குது. இன்னொரு தடையும் செய்யலான் போல் உள்ள ரசம் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க ருசிக்கலாம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.